நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் உமன் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனாகேட்ஸ் உமன் உமன்ஸு பிக் பாஸ் லீக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டுடே 12:40 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெல்போர்னில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட்டு, பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம், எப்படி எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ஹை லெவலில் பிக் பண்ணிக்கலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்பு நம்ம வீடியோ அதாவது ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்பு நம்மளுடைய டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வந்து டெலக்ராம் குரூப்பில் ஃப்ரீ டீம்ஸும் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ @nila_d11 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க, அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பார்க்கும்பொழுது 2083 பேர் இருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க. நிறையா ஃபேக்கான ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்குது. நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம ப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய நம்ம வந்து லேடிஸ் மேட்ச்சில் அதிகமாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு மேட்ச் நல்லா பெட்டராக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலக்ராம் குரூப்பில் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்தளவில் இங்கே டோட்டல் மேட்ச் பிளேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மேட்ச். இங்கே மேட்ச் வந்து பார்த்தா ஃபஸ்ட் பேட்டில் 3 மேட்சும், செகண்ட் பேட்டிங்கில் தான் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மன்ஸ் மேட்சை பொறுத்தளவில் இன்சியல் மேட்ச்சு கொஞ்சம் பேட்டிங் ஈஸியாக இருக்கும். போக போக கண்டிப்பாக பிச்சு ஸ்லோவாகும். ஸ்லோவாகும் போது ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் ஒரு ஈவினிங் மேட்சாக தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் செகண்ட் பேட்டிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதனால் ஜேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் வரல. 114 தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. இங்கே மெல்போர்ன் ரெனாகேட்ஸுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 149/5 விக்கெட்டாக இருந்திருக்கு. மெல்போர்ன் ஸ்டார்ஸுடைய உமன் 85 9 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க, லோயஸ்ட் ஸ்கோர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஸோ இன்றைக்கி ரெனாகேட்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு டீம்ஸுமே ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் முந்தின பொசிஷனில் இருக்காங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸு. ஸோ அதனால் இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டாக ப்ளே பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த சீரியஸை விட்டு வெளியே போயிட்டாங்க ரெண்டு டீமுமே. ஸோ அதனால் இது வந்து ஒரு வெற்றி தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை ப்ளே பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஸ்கோர் பாருங்கள், 12 முறை 150 கீழே தான் வந்திருக்கு. ஒரு முறை கூட 150 தாண்டினதே கிடையாது. ஸோ ஓகே, ஒரு அவரேஜான ஸ்கோர் 120-130 இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. ஸோ இதான் பிச்சு ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இது வந்து பார்த்திங்கன்னா T20 இன்டர்நேஷ்னல் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டு, 4 மேட்ச் செகண்ட் பேட்டு, மொத்தம் டோட்டல் பிளேட் மேட்ச் 8 தான். இங்கேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பாருங்கள், 133 தான் இருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியா மட்டும் ஒரே ஒரு தடவை ஹையஸ்ட்டாக 184 அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து 98 சார் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே அதிகமான ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு 150 உள்ள தான். ஸோ அந்த லேடிஸ் மேட்சை பொறுத்தவரை ஒரு 150 வரதே பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை ஒரு ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னா ஒரு 120 அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, 130 ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருக்கும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தளவில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனாகேட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நல்லா குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் மேத்யூஸு கவுரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பி அமௌண்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த பிளேயர் வெப்பு டூலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஃபின் நல்ல பேட்ஸ்மேன் தான், நல்லா வெரி குட் பேட்ஸ்மேன் தான். இந்த வராகம் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ எல்லாமே பெஸ்ட்டாக இருந்து அவங்களால ஒரு பெரிய இன்னிங்ஸ் வெற்றியை தர முடியல. என்ன ரீசன்னா மேத்யூஸுடைய ஃபார்ம் அவுட் தான். ஆனால் இந்த ஒரு மேட்ச் ஒரு கிரேட் கம்பேக்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி மேத்யூஸை பொறுத்தளவில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ஹமிதா கௌரவ் பொறுத்தளவுலையும் சூப்பரான பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்லா ஒரு டீமாக தான் பார்க்கலாம். இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸோட ஃபார்ம் அவுட்டு இந்த டீமை வெளியில் போக வச்சது. டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொசிஷனில் தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. இந்தமாரி ஜெயிச்சா கூட லாஸ்ட் பொசிஷன் தான். ஸோ இருப்பினும் ஒரு வெற்றியோடு போகிறதுக்கு விரும்புவாங்க, ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் கௌரவ் சூப்பராக ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்தியன் கேப்டன், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ரெண்டு பேருமே கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே சமயத்தில் பவுலிங்கில் இப்போ சைட்டு இது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வராகம் இங்கே வந்து பிரஸ்ட் வச்சு லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஓப்பனிங்கில் மேத்யூஸ் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்ததுனால இனிஷியலாக ஈஸியாக அவருடைய விக்கெட்டை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மாற்றி கெஸ் பண்ணாங்க. இன்றைக்கி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம், மேத்யூஸை பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இனி மேத்யூஸ் அண்டு பீமன் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3 கௌரு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 4
வெப்பு தூளி டஃபின் இந்த மாதிரி உங்களுடைய பெயிண்டிங் ஆர்டர் இருக்கும் வராகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பெயிண்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தளவில் சூப்பர்பாக ப்ளே பண்ணாலும் வெளியில் போயிட்டாங்க டேபிளில் இருந்து. ஸோ அதே சமயத்தில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்லி அண்டு பவுச்சர் ரெண்டு பேருமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, ஓப்பனிங் ஃபெயிலியர். ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்களும் வெளியில் போகிறாங்க. மிடில் ஒரு தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா எல்லா மேட்சுமே சூப்பர்பாக கொடுத்துருக்காரு. சோபி டே சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ், நிறையா மேட்சஸ் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருந்தார், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே சூப்பர்பான பிளே பண்ணால் மற்ற பிளேஸ்லாம் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இல்லை, இவங்க ரெண்டு பேரும் தான் பேச ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வின் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக அவங்களாம் பேட் பண்ண முடியும். ஸோ கேப்சி அவருடைய பேட்டிங்கே சரியாக கொடுக்கல, கிம் கார்த்து அவருடைய விக்கெட்டிங் எடுக்கலை. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்லேருந்து வெளியே போனாங்க. ஸோ கிம் கார்த்தை பொறுத்தளவில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் டெத்தில் பவுலிங் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பீட்டே சதர்லாந்து, ஸோ இவங்களாம் வந்து இப்போ இல்லிங் ஒருத்து ஒரே ஒரு மேட்ச் 3 விக்கெட்கள் எடுத்தான்னு நினைக்கிறேன். மலோனிலாம் விக்கெட் லெஸ்ஸு, பிளிண்ட் ஆஃப் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பிளேயிங் 11 இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஹையஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்கேன் எந்தெந்த பிளேஸாக பிக் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இவங்களாம் ஹையஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஹையஸ்ட்டாக பிக் பண்ணி. இந்த மாதிரி நீங்கள் ஜிஎல் எஸ்எல் போகிறீங்கன்னா இந்த மாதிரி டீம்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம பொறுத்தல எஸ்எல்ல யாரெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, பவுச்சர் வந்து கொஞ்சம் இனிஷியலாக இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் ஓரளவு டீசன் ஆடக்கூடிய பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிம் கார்த்து தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸாகவே இருக்கார், இந்த ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து சோபிடே கேப்சி, ஸோ கேப்சியோட ஒரு ஆஃப்ரிக் பவுலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒரு கேப்டன் விஷயத்தில் ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது வெப்பு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வெப்பு அல்லது தூளி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்குது. எனி ஒன் பிளேயரை பிக் பண்ணுங்கள் அல்லது டஃபின், இந்த மூணு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பிரஸ்டிவிச் வந்து சப்போஸ் பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைட்டை பொறுத்தளவில் விக்கெட் கிரியேட்டிவ் விக்கெட் டேக்கர், ஆனால் இந்த மேட்ச் இந்த ஒரு சீரியஸில் பெரியஸாக ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிஎல்பிக்கில் ஒரு சில பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது மேத்யூஸ் சதர்லாந்து அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து மேத்யூஸு, ஸோ அதுக்கடுத்து வராகம், அதுக்கடுத்து கேப்சி, அதுக்கடுத்து சோபிடே. ஸோ இந்த மாதிரி அது சோபி கேப்சி தான் லாஸ்ட்டு, சோபிடே அதுக்கு முன்னாடி ஓரளவு டீசன் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேத்யூஸை கேப்டனாக ட்ரை பண்ணேன். ரிஸ்க் தான், ஆனால் தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணோம், எல்லா மேட்சுமே நான் ட்ரை பண்ணேன், பெரிய சக்ஸஸ் கிடைக்கல. ஆனால் ஒரு சில மேட்ச் ஓரளவு பெர்ஃபார்ம், ஒரே ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விசி நீங்கள் வந்து கேப்சியோட விசி மட்டும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், சதெல்லாம் அந்த ட்ரை பண்ணாமல் நீங்கள் வராகம் வந்து ஒரு ஸ்லோ ட்ராக் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேப்சி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், வராகம் ஒரு லெக் பிரேக் பவுலர், அந்த அடிப்படையில் மாற்றி சோபிடே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டீம் நீங்கள் வந்து எஸ்எல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மேத்யூஸை கேப்டனாகவும் விசி வந்து சதெல்லாம் அந்த ட்ரை பண்ணுங்கள். அதில் இப்போ மாற்றி யோசிக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதர்வைஸ் நீங்கள் வந்து சுதர்லாந்து கேப்டனாகவும் விசி வந்து மெத்தியஸாகவே கொண்டு போகலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இது ஒரு மழை டீமாக யூஸ் பண்ணுங்கள், இது ஒரு எஸ்எல் டீமாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது இந்த பிச்சு வந்து ஸ்லோ ட்ராக் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி ஒரு சில பிளேஸில் நீங்கள் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே டங்லி வேணால் மாற்றி ட்ரை பண்ணி, எனி ஒன் பிளேயராவது நீங்கள் ஒரு லீஸ்ட் வீக்கில் பிக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா டி அமௌண்ட்டு கவுர் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் நல்லாவே ஆடக்கூடிய பிளேஸ் இவங்கலாம். ஸோ அதனால் மேத்யூஸ் கூட ஓரளவு ஸ்ட்ராங்காக ஸ்டெபிள் பண்ணி ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. இன்றைக்கி பொறுத்தவரை மேத்யூஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா திரும்ப இன்னிங்ஸ் ஓப்பன், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு கிரேட் இன்னிங்ஸ் ஆடுறது கூட பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. மேத்யூஸ் அண்ட் கவுர் கூட மேட்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி நீங்கள் மேத்யூஸ் அண்ட் கவுர் கூட ஒரு கேப்டன் விஷயோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம உங்களுக்கு ப்ரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிங்க, டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு மேட்சை பொறுத்தவரை, ஸோ டுமாரோ பொறுத்தளவில் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் இருக்குது. ஸோ ப்ரேமில் டுடே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.